ஈடிவி பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் வணக்கம். உலகநாயகன் கமல்ஹாசன் சாரோடைய நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கிட்டு இருக்க படம் தான் விக்ரம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு, அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து வெளியாச்சு. ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குது. இந்த படத்தை பற்றின நிறைய குழப்பங்கள் இருந்தது. அதாவது விஜய் சேதுபதி சார் நிஜமாலுமே நடிகிறாரா, கால் ஷீட் இல்லை வேண்டாம் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்ட மாதிரி சொன்னாங்களே, ஃபகத் ஃபாசில் சார் நிஜமாலுமே நடிகிறாரா அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் அதாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அது எல்லாத்துக்குமே ஆன்சராக தான் வந்து இந்த போஸ்டர் அமைஞ்சிருக்கு. நடுவில் நம்ம உலகநாயகன் ஃபேஸும், லெஃப்ட் சைடு அதாவது விஜய் சேதுபதி சாருடைய பாதி ஃபேஸ் லெஃப்ட் சைடும், ரைட் சைடு வந்து ஃபகத் ஃபாசிலுடைய பாதி ஃபேஸும் இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் அமைஞ்சிருக்கிற இந்த போஸ்டரில் அங்கங்கே ரெட் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதை ட்விட்டரில் ரிலீஸ் பண்ண நம்ம கமல்ஹாசன் சார் கீழே ஒரு கேப்ஷனும் வந்து போட்டிருக்காரு. என்னன்னா, வீரமே வாகை சூடும், மீண்டும் துணிகிறேன் நம் இளம் திறமைகளை உண்முன் சமர்ப்பிக்க, நேற்றைய போல நாளையும் நமதாக வாழ்த்தட்டும் தாயகம் அப்படின்ற மாதிரி கீழே வந்து விக்ரம் விக்ரம் அப்படின்னு 2 தடவை வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் கோட் ரெட் அப்படின்னும் வந்து நோட் பண்ணியிருக்காரு. அப்படின்னா நமக்கு வந்து இந்த போஸ்டரை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ரெட் டீட்டெயில்ஸ் தான் அவர் வந்து சொல்கிறாரு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்க முடியுது. விஜய் சேதுபதியும் சரி, கமல்ஹாசன் சாரும் சரி, ஃபகத் ஃபாசிலும் சரி, 3 பேரும் அவங்களுடைய தனித்துவமான நடிப்புக்கு வந்து பேர் போனவங்க. இவங்களுடைய ஆக்டிங்காகவே நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த 3 பேர் தான் நம்ம ஒரு படத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்றது நினைக்கும் போதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நடிக்க கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பாடமாக அமையும். நிறையா விஷயத்தை இதிலிருந்து கற்றுக்க முடியும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலுடைய ப்ரொடக்ஷனில், அனிருத் மியூசிக்கில், அன்பறிவு பிரதர்ஸுடைய ஸ்டன் டைரக்ஷனில். அன்பறிவு பிரதர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தளபதியுடைய பீஸ்ட் படத்துக்கு வந்து ஸ்டன் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேஜிஎஃப் படத்துடைய ஸ்டன் டைரக்டர்ஸ் இவங்க தான். அப்போவே யோசிச்சுக்கோங்க எப்படி இருக்க போகுது ஸ்டன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, மொத்தம் 4 வில்லன்கள்னு. விஜய் சேதுபதி சார் ஒன்று, அப்புறம் அர்ஜுன்தாஸ், லோகேஷ் கனகராஜ் சாருடைய படத்தை எல்லாத்துலேயுமே நடிக்கிற அர்ஜுன்தாஸ் சார் ஒன்று, அப்புறமா கைதி படத்தில் போலீஸாக வந்த நரேன் சார் ஒன்று, அப்புறம் ஃபகத் ஃபாசில். மொத்தம் 4 வில்லன் வந்து நம்ம கமல் சாருக்கு இருக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் லுக்கே இப்படி இருக்கும்போது ட்ரெய்லர் எப்படி இருக்கும் அப்படின்றத நினச்சாலே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக ட்ரெய்லரும் இதே மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை தரும் அப்படின்னு வந்து நம்பலாம். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Till then it's bye from TTIVN team. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.